வணக்கம் நண்பர்களே. பாகம் 4 அத்தியாயம் 19 இறுதியில் பிற்காலத்தில் நெடுவாரன் ஸ்ரீ சம்பந்த பெருமானோட அருளான சிறந்த சிவநேச செல்வன் ஆனான் என்பதையும் அவனை சரித்திரத்தில் அழியா புகழ் பெற்றான் என்பதையும் பார்த்தோம். அடுத்ததாக அத்தியாயம் 20, தலைப்பு நிலவில் நண்பர்கள். வானக்கடலில் மிதந்த போரில் சந்திரன் வால் நிலவு பொழிந்து இந்த மண்ணுலகத்தையே மோகன பொன்னலகமாக செய்து கொண்டிருந்த இரவுல வடபெண்ணை நதியானது அற்புதமான காட்சியை அளிச்சிட்டு இருக்கு. முதல் நாள் இரவு அதே நேரத்துல இந்த நதியை பார்த்தோம்னா சலசலவென்று இனிய ஓசையோடு அம்மா நதியில ஓடிய தண்ணீர் பிரவாகம் உருக்கிய வெள்ளிய தக தக தகன் பிரகாசிப்பதையும் நாலாவ அப்புறமும் ககன வட்டம் பூமியை தொட்டு ஒன்றாகும் வரையில பூரண அமைதி குடிகொண்டிருப்பதை பார்த்திருப்போம். அந்த இயற்கை அமுத காட்சியின் இன்பத்தில் மெய்மறந்து இருப்போம். பிரவாசத்தையொட்டி விரிந்து பறந்து கிடக்கும் என் மனநிலையே படுத்து கொண்டு, ஆஹா, இது என்ன அற்புதமான உலகம், இந்த உலகத்திலே ஒருவன் அடையக்கூடிய ஆனந்தம் சொர்க்கலோகத்திலே தான் கிடைக்குமா அப்படின்னு வியந்தும் பார்த்திருப்போம். ஆனால் இன்றிரவு அந்த வடபெண்ணை நதித்துறையானது மகத்தான அல்லோல கல்லோலத்துக்கு உள்ளாகி இருந்தது. கணக்கற்ற யானைகளும் குதிரைகளும் ரதங்களும் வண்டிகளும் அந்த நதியை கடந்து அந்த பக்கமாக போய்கிட்டு இருந்தது. யானைகள் அணிந்திருந்த தங்க முகப்படங்களும் அவற்றின் தன்னங்களுக்கு அணிந்திருந்த வெள்ளி பூங்களும் இயற்கையிலேயே அழகுடைய புறவிகளுக்கு பூட்டியிருந்த நான்காவித ஆபரணங்களும் ரதங்களின் தங்க தகடு நீந்த விமானங்களும் வெண்ணிலவின் ஒளியில பல பல பலன் சொல்லிக்குது. யானைகள் குதிரைகள் எல்லாம் வரிசை வரிசையாக ஏக காலத்தில் நெடுந்தோறும் நதியை அடைத்து கொண்டு நீர் பிரவாகத்தை கடந்த போது ஏற்பட்ட ஓசை, பெரும் காற்று அடிக்கும் போது அலைவீசி கூறும் சமுத்திரத்தின் பேர் எச்சலும் ஒத்திருந்தது. அக்கரையில பண்ணி கட்டிய மட்டும் காலாட்படையை சேர்ந்த வீரர்கள் காணப்படுறாங்க. அவர்களுடைய கையில பிடித்திருந்த கூரிய வேல்கள் அசைந்த போதெல்லாம் மின்வெட்டின் ஒளி தோன்றி கண்ணை பறிக்குது. அந்த வீரர் கூட்டத்துக்கு இடையிடையே ஆயிரக்கணக்கான ரிஷப கொடிகள் இளங்காற்றில பறந்து படபடப்படன்னு சப்தித்து கொண்டு இருக்குது. இந்த கரையில நதித்துறைக்கு கொஞ்ச தூரத்துல ஒரே ஒரு கூடாரம் மட்டும் காணப்படுது. கூடாரத்துக்கு பக்கத்துல உள்தரையில விரித்திருந்த ரத்தன கம்பளத்தின் மேல யாரோ நாலு பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அவர்கள் கையை தட்டி கூப்பிட்டால் கேட்கக்கூடிய தூரத்தில் 10-15 வீரர்கள் கையில் நீண்ட வேல்களோடும் இடையில் செருகிய வாள்களோடும் சர்வ ஜாக்கிரதையோட காவல் பிரிஞ்சிட்டு இருக்காங்க. இதிலிருந்தே ரத்தன கம்பளத்தில் உட்கார்ந்திருப்பவர்கள் பெரிய அந்தஸ்து படைத்த முக்கியஸ்தர்கள் நம்ம ஊகிச்சுக்கலாம். அருகில் சென்று பார்த்தோம்னா நமது ஊகம் உண்மைதான் தெரிஞ்சுக்கலாம். அந்த நாளூரம் மாமல்ல சக்கரவர்த்தி, சேனாதிபதி பரஞ்சோதி, வேங்கிய அரசன் ஆதித்தவர்மன், ஒற்ற தலைவன் சத்ருக்கன் ஆகியவர்கள் தான். வேங்கிய அரசன் ஆதித்தவர்மன் மாமல்லருடைய தாயாதி சகோதரன், அதாவது சிம்ம விஷ்ணு மகாராஜாவின் சகோதரன் வம்சத்தில் வந்தவன். இந்த வம்சத்தினர் வேங்கி ராஜ்யத்தில் வடபகுதியில் கோதாவரிக்கு அப்பால் உள்ள பிரதேசத்தை சுதந்திர சிற்றரசலாக ஆண்டு வந்தாங்க. சலுக்க சக்கரவர்த்தி காஞ்சின் மீது படையெடுத்து வந்தபோது ஆதித்தவர்மன் பல்லவ சக்கரவர்த்தியின் உதவிக்கு வர முடியாதபடி இடையில் புலிகேசியின் சகோதரன் விஷ்ணுவர்தனால் வழிமறிக்கப்பட்டார். விஷ்ணுவர்தனன் வேங்கியின் புராதன ராஜவம்சத்தை நிர்மூலம் செய்துதான் சிம்மாசனம் ஏறினார். ஆனால் புலிகேசி தென்னாட்டிலிருந்து வாதாபிக்கு திரும்பி வருவதற்குள் விஷ்ணுவர்தனன் உயிர் துறக்க நேர்ந்ததும் நாம் ஏற்கனவே அறிந்தவைதான். விஷ்ணுவர்தனுடைய ஆட்சியையும் ஆயுளையும் அகாலத்தில் முடிவு செய்யக்கூட காரணமா இருந்தவன் ஆதித்தவர்மன் தான். ஆனால் சில வருஷத்துக்கு பின்னர் மீண்டும் புலிகேசியின் பெரும் சைன்யம் வேங்கியை கைப்பற்ற வந்தபோது ஆதித்தவர்மன் தன்னுடன் மிச்சம் இருந்த வேங்கி சைன்யத்துடனே தென்திசை நோக்கி பின்வாங்கி மீண்டும் தக்க சந்தர்ப்பத்தை நோக்கி காத்திருந்தார். மாமல்லர் மாபெரும் சைன்யத்தோடு வாதாபியின் பேரில் படையெடுத்த போது ஆதித்தவர்மன் அவரோடு சேர்ந்து போருக்கு புறப்பட்டான். சேனாதிபதி பரஞ்சோதி 12 வருஷத்துக்கு முன்னால தாம் இதே வடபெண்ணை நாக்கரையில புலிகேசியின் சேனா சமுத்திரத்தை பார்த்து பிரமிப்படைந்தது பற்றியும் மகேந்திர பல்லவர் மாறுவேடம் பூண்டு தன்னை பின்தொடர்ந்து வந்து புலிகேசியின் கண்ணெதிரே தன்னை விடுதலை செய்வது பற்றியும் விவரமா சொல்லிட்டு இருக்கார். மற்ற 3 பேரும் அதிசயத்தோடு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மூவரில் ஆதித்தவர்மன் மிகவும் அதிசயப்பட்டான். அவனுக்கு அந்த விவரங்கள் எல்லாம் புதியனவாக இருக்குது. ஆகா, இந்த விசித்திர சித்திரை நேரில் பார்க்கும் பாக்கியம் இந்த கண்களுக்கு கொடுத்திருக்கவில்லையே
அப்படின்னு வருத்தப்படுறோம். அப்போது மாமல்லர் சொல்றாரு, இலங்கை இளவரசன் கூட அடிக்கடி இவ்விதம் கூறி வருத்தப்படுவான். என் தந்தை என்பதற்காக நான் பெருமை அடித்துக் கொள்ளவில்லை. ஆனாலும் அவரை பார்ப்பதே ஒரு பாக்கியம்தான். அவருடன் நெருங்கி பழகுவதற்கோ பல ஜென்மங்களில் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். 3 வருஷ காலம் அவர் என்னை அழைத்து கொண்டு தென் தேசங்கெங்கும் யாத்திரை செய்தார். இந்த மாதிரி வெண்ணிலவு பொழிந்த இரவுகளிலே நானும் அவரும் வெட்ட வெளியில் உட்கார்ந்து ஆனந்தமாக காலம் கழித்திருக்கிறோம். அவர் பிரயாணம் கிளம்பும் போது பரிவாதினி வீணையையும் உடனெடுத்து கொண்டு வருவார். வீணை தந்திகளை நீட்டி அவர் இசை வெள்ளத்தை பெருக்கும் போது வானமும் பூமியும் நிசப்தமாய் நிச்சலனமாய் நின்று கேட்பது போல தோன்றும். அந்த நாத வெள்ளத்தை தடை செய்ய பயந்து காற்றும் நின்றுவிடும். மரங்களின் இலைகள் கூட அசைய மாட்டார். பட்சி ஜாலங்களும் மௌன விரதம் பூண்டிருக்கும். அண்ணா நிறுத்துங்கள், இப்படி நீங்கள் பேச ஆரம்பித்தால் எனக்கு சித்தம் கலங்கி விடுகிறது. யுத்தமும் இரத்த கலரையும் எண்ணத்துக்கு வீணை வாசிக்க கற்றுக்கொண்டு வாழ்க்கையை ஆனந்தமாக கழித்து விட்டு போகலாம் என்று தோன்றிவிடுகிறது அப்படின்னு சொல்லுவோம் ஆதித்தவர்மன். மாமல்லர் தலகலன் சிரிச்சுட்டு சொல்றாரு, மகேந்திர பல்லவர் இதே மாதிரி வார்த்தைகள் ஒரு வானத்தில் சொன்னதுண்டு. உலகத்தில் மன்னர் குலத்தில் பிறந்தவர்களுக்கு மண்ணாசை என்பது போய்விட்டால் இந்த பூவுலகமே சொர்க்கமாகிவிடும் அப்படின்னு சொல்வார். உலகத்தில் யுத்தம் என்பதே உதவாது. வேல் வாள் முதலிய போர் கருவிகளையே உழுவதற்கு ஏற்கொழும்புகளாகவும் சிற்பக் கலைஞர்களுக்கு வேண்டிய சிற்றொலிகளும் தான் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு என் தந்தை அடிக்கடி சொல்லுவார். ஆனால் என்றைய தினம் சலுக்கன் பல்லவ நாட்டின் மீது படையெடுத்ததாக செய்தி வந்ததோ அன்றைய தினமே அவருடைய மனம் அடியோடு மாறிவிட்டது. 1000 சிற்பிகள் 10,000 சித்திரக்காரர்களை காட்டிலும் மத யானை மீது வேலெறிந்த இளைஞன் அவருடைய மனதை அதிகமாக கவர்ந்துவிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மாமல்லர் சேனாதிபதி பரஞ்சோதி பார்த்து புன்னகை புரிகிறார். நமது சேனாதிபதி, காஞ்சி நகரில் பிரவேசித்த அன்று நடந்த சம்பவத்தை தானே குறிப்பிடுகிறீர்கள்? அதை பற்றி ஒரு நாள் அவரிடம் நானே விவரமாக கேட்க வேண்டும் என்றிருந்தேன் அப்படின்னு சொல்றான் ஆதித்தவர்மன். என் தந்தையின் அபிமானத்தை நமது சேனாதிபதி கவர்ந்தது போல வேறு யாரும் கவர்ந்ததில்லை. ஒவ்வொரு சமயம் எனக்கு அவர் மேல் பொறாமை கூட உண்டாயிற்று. மகேந்திர பல்லவர் என்னை புறக்கணித்து விட்டு சேனாதிபதிக்கு முடிசூட்டிவிடுவாரோ என்று கூட சில சமயம் சந்தேகித்தேன். ஆனால் அதற்கு நானும் ஆயத்தமாக இருந்தேன். இன்றைக்கு கூட சேனாதிபதி ஒப்புக்கொண்டால் அப்படி மாமல்லர் சொல்லி வந்தபோது தளபதி உடனே குறுக்கிறார், பிரபு இப்படியெல்லாம் பேச வேண்டாம். சாம்ராஜ்யம் சிம்மாசனம் எல்லாம் எனக்கு எதற்கு? பட்டிக்காட்டில் ஏழை குடும்பத்தில் பிறந்தவன் நான். என் தாயாரிடம் கல்வி பயின்று வருகிறேன் என்று வாக்கு கொடுத்து விட்டு காஞ்சிக்கு வந்தேன். 12 வருஷத்துக்கு மேலாகியும் அந்த வாக்கை நிறைவேற்றிய பாடில்லை. இன்னும் நிரட்சர குச்சியாகத்தான் இருக்கிறேன். இந்த யுத்தம் முடிந்ததும் என் தாயாருக்கு நான் கொடுத்து வாக்கை நிறைவேற்றப் போகிறேன். சிம்மாசனத்தை யாருக்காவது கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்றால் இலங்கையிலிருந்து ஒருவர் வந்து காத்து கொண்டிருக்கிறாரே, அவருக்கு கொடுங்கள் அப்படிங்கிறார். மாமல்லருடனே ஆதித்தவர்மனையும் சத்ருக்கனையும் பார்த்து கண்ணால சமீட்சை செய்ய அவர்களோ விஷயம் தெரிந்து கொண்டதன் அடையாளமாக புன்னகை செய்கிறாங்க. மாமல்லர் மாணவன்மனிடம் அதேச பிரியம் வைத்திருக்கிறார் என்ற விஷயம் சேனாதிபதி பரஞ்சோதி மனதில் நிறுத்தி கொண்டே இருந்தது. இதை மாமல்லர் நன்கு அறிந்திருந்தார். வாதாபி யுத்தத்துக்கு மாணவன்மனை வர வேண்டாம் என்று காஞ்சியில் அவரை நிறுத்திவிட்டு வந்ததற்கே இதுதான் முக்கியமான காரணம். எனவே மாமல்லர் மற்ற இருவரையும் பார்த்து, பார்த்தீர்களா, நான் சொன்னது சரியாய் போயிற்றா அப்படின்னு சொன்னதற்கு அறிகுறியாதா சமீட்சை செய்துட்டு பரஞ்சோதியை பார்த்து, அழகாய்த்தான் இருக்கிறது. போயும் போயும் அந்த மூட நிலமா மகேந்திர பல்லவர் ஆண்ட ராஜ்யத்தை ஒப்புவிக்க சொல்வீர். அவனை நான் வர வேண்டாம் என்று கண்டிப்பாக சொல்லியிருந்தும் அவன் பாட்டுக்கு புறப்பட்டு வருகிறான். அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு அவன் மேல் வரும் கோபத்துக்கு அளவே இல்லை. இலங்கைக்கே திருப்பி விரட்டி விடலாம் என்று தோன்றுகிறது. சேனாதிபதி, உம்முடைய அபிப்பிராயம் என்ன கேட்கிறார். சேனாதிபதி கொஞ்ச நேரம் யோசனை செய்துட்டு, ஓர்க்களத்துக்கு வர வேண்டும் என்று அவ்வளவு ஆவல் உள்ளவரை எதற்காக தடுக்க வேண்டும்? மாணவன்மர் வந்தால் நல்லதுதான். நமது யானைப்படிக்கு அவர் தலைமை வகித்தால் எவ்வளவோ நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு என்னவோ சுத்தமாக பிடிக்கவில்லை. மாணவன்மன் நம்முடைய உதவியை கோரி வந்து அடைக்கலாம் புகுந்தவன். இப்போது அவனுடைய உதவியினால் நாம் ஜெயித்தோம் என்று எதற்காக ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறத மாமன்னர். அதுவரை ஏறக்குறைய மௌனமா இருந்த சத்ருக்கன் சொல்றான், சக்கரவர்த்தி, தாங்கள் அவ்விதம் என்னவே கூடாது. இந்த யுத்தத்தில் ஜெயிப்பதற்கு தங்களுக்கு யாருடைய ஒத்தாசையும் தேவையில்லை. தங்களிடம் இல்லாத போர் திறமை வேறு யாரிடம் இருக்கிறது? சேனாதிபதியும் ஆதித்தவர்மரும் இல்லாவிட்டாலும் தாங்கள் வாதாபியை அழைத்து விட்டு வெற்றி வீரராய் திரும்புவீர்கள்.
இந்த படையெடுப்பில் கலந்து கொள்வதற்கு கொடுத்து வைத்தவர்கள் பாக்கியசாலிகள். மாணவர்கள் இந்த படையெடுப்பில் கலந்து கொண்டால் அவரால் தான் தாங்கள் ஜெயித்தீர்கள் என்ற பெயர் ஒரு நாளும் ஏற்பட்டு விடாது. அதனால் அவருக்கு கௌரவம் ஏற்படும் என்பதுதான் உண்மை. சத்ருக்கன் சொன்னது சேனாதிபதி ஆதித்தவர்கள் இருவரும் பூர்ணமாக ஆமோதிக்கிறார்கள். மேலும் நமது யானைப்படைக்கு பயிற்சி அளிக்கும் காரியத்தில் மாணவன்வர் மிக்க சிரத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறார். அவர் இப்போருக்கு வர வேண்டாம் என்று சொல்றது நியாயம் அல்ல அப்படின்னு சொல்றாரு சேனாதிபதி. யானைப்படைக்கு ஏதோ புதுவித பயிற்சி இலங்கை அரசர் அளித்திருப்பதை கேள்விப்பட்டேன். அது என்ன புது பயிற்சி அப்படின்னு ஆயுத்தவர்கள் கேட்கிறார். அது உண்மைதான். முன்னெல்லாம் ஒட்டை வாசல் கதவுகளை உடைப்பதற்கு யானைகளின் முட்டமிடுவது வழக்கம். காஞ்சி கோட்டை முற்றுகின் போது மகேந்திர பல்லவரின் முன் யோசனையினால் அந்த பழைய முறை பலிக்காமல் போயிற்று. ஓட்டை கதவுகளிலே ஈட்டி முனைகளை பொருத்தியபடியால் ஒரு தடவை மோதியதுமே யானைகள் வெறி கொண்டு திரும்பி ஓடி போயின. இப்போது மாணவர்னர் நமது யானைகளை இரும்பு உலக்கைகளால் கதவுகளை பிளக்கவும் ஓட்டை சுவர்களை கடப்பாறைகளை கொண்டு இடிக்கவும் தீவர்த்தி பந்தங்களை தூக்கி வீசி ஓட்டைக்கு எறியவும் கற்பித்திருக்கிறார். ஆகா, இதுவரை இம்மாதிரி யானைப்படையை உபயோகித்ததாக நான் கேட்டதே இல்லை அப்படின்றான் ஆதித்தவர்மன். சேனாதிபதி பரஞ்சோதிக்கு மாணவன்மரிடம் தனிப்பட்ட முறையில் விரோதம் எதுவுமே கிடையாது. அவரிடம் மாமல்லர் அதிக அன்புத்திருக்கிறார் என்பதில தான் அதிருப்தி. எனவே இப்போது மாமல்லர் அவரை பற்றி அலட்சியமாக பேசியதும் இவரையும் மாணவன்மருடைய கட்சியில பேச ஆரம்பிக்கிறார். ஆகையினால்தான் மாணவன்மரை திரும்பி அனுப்புவது நியாயமல்ல என்று நான் சொல்கிறேன். யானைப்படைக்கு இப்ப ஏற்பட்ட புதிய பயிற்சி அளித்து ஆயத்தப்படுத்தியவருக்கு அந்த யானைப்படை யுத்தத்தில் தானும் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசை இருக்காதா கேட்கிறார் பஞ்சு. இந்த சமயத்தில் அவர்கள் பேசிக் கொண்டிருந்த இடத்துக்கு சற்று தூரத்தில் இருந்த பிரம்மாண்டமான அரச விருட்சத்தில் ஒரு பெரிய சரசரப்பு ஏற்படுது. அந்த மரத்தின் அடர்த்தியான கிளைகளில் இரவு நேரத்தை கழிப்பதற்காக அடைக்கலம் புகுந்திருந்த ஆயிரக்கணக்கான பறவைகள் சரசரவென்று இரவுகளை அடித்துக் கொண்டோ பற்பல சுருதி ஸ்வரங்களில் கூச்சலிட்டுக் கொண்டோ மரத்திலிருந்து வெளியில் வந்து வட்டமிட்டு மறுபடியும் கிளைகளுக்குள் புகுந்து ஆரவாரம் செய்து அந்த மரத்துக்கு திடீரென என்ன வந்து விட்டது? மரம் ஏறக்கூடிய காட்டு மிருகம் ஏதாவது அதில் ஏறிவிட்டதா? பறவைகள் ஏன் இப்படி அலறுகின்றன? மாமல்லர் கேட்டதற்கு அந்த திசை உத்து பார்த்து கொண்டிருந்த சத்ருக்கனன், பிரபு, காட்டு மிருகம் எதுவும் அந்த மரத்தில் ஏறவில்லை. வீட்டு மிருகம், இரண்டு கால் மிருகம் ஒன்று அந்த மரத்திலிருந்து இறங்கி வந்து கொண்டிருக்கிறதுங்கிறான். உடனே அவன் கையை ஓங்கி தட்ட கொஞ்ச தூரத்தில் ஆயுதபாணிகளாக காவல் புரிந்த வீரர்கள ஒருவர் அவர்கள் இருந்த இடத்துக்கு விரைந்து ஓடி வரான். அதோ பார், அந்த அரச மரத்திலிருந்து யாரோ ஒருவன் கீழே இறங்கி கொண்டிருக்கிறான். அவனை பிடித்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு சத்ருக்கன் கட்டளையிட்டான். அவ்விதனே மேற்படி வீரர்கள் விரைந்து அரச மரத்தை நோக்கி சென்று அதிலிருந்து கீழே இறங்கியவனை கைப்பிடியாய் பிடித்து கொண்டு வர்றாங்க. வீரர் தலைவன், பிரபு, இதோ வாதாபி ஒற்று அப்படின்னு சொல்லிட்டு தலை வணங்கி நிற்கிறான். மாமல்லரும் பரஞ்சோதியோ திடீர்னு சிரிக்கிறாங்க. ஏன்னா அந்த வீரர்களாக கொண்டு வரப்பட்டவன் வேறு யாரும் இல்லை, நம்ம பழைய சிநேகிதன் குண்டோதரர் தான். குண்டோதரா, இது என்ன, எதற்காக நீ வாதாபி ஒற்றன் என்று சொல்லி கொண்டாய் அப்படின்னு பரஞ்சோதி கேட்கிறாரு. ஆம் சேதாதிபதி, நான் சொன்னது உண்மைதானே. வாதாபி ஒற்றன் என்றால் வாதாபிக்கு போய் வந்த ஒற்றன் என்ற அர்த்தத்தில் சொன்னேன். உடனே அந்த வீரர்கள் என்னை ஒரே பிடியாக பிடித்து இழுத்து கொண்டு வந்து விட்டார்கள். அப்பா, அவர்கள் பிடித்த இடங்களில் எல்லாம் இன்னும் வலிக்கிறது அப்படின்னு சொல்றான். ஆமாம், ஆனால் அந்த மரத்தின் மேலே என்ன செய்து கொண்டிருந்தாய்? எத்தனை நேரமே அவங்க உட்கார்ந்திருக்கிறாய் அப்படின்னு கேட்கிறார் சக்கரவர்த்தி. பிரபு, நேற்று இரவே இங்கு வந்துவிட்டேன். காலையில் எழுந்து பார்த்தால் நமது சைன்யம் வந்து கொண்டிருந்தது. உடனே மரத்தின் மேல் ஏறியவன் தான். இத்தனை நேரம் நமது சைன்யத்தின் கணக்கு எண்ணிக்கொண்டும் வாதாபி புலிகேசி ஜெயிப்பதற்கு இந்த சைன்யம் போதுமா என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் அப்படிங்கிறான். என்ன முடிவு செய்தாய், சைன்யம் போதுமா அப்படின்னு கேட்கிறார் சக்கரவர்த்தி. சுவாமி, அதை பற்றி எனக்கு சந்தேகமே இல்லை. ஆனால் வாதாபிக்கு நாம் போய் சேருவதற்குள்ளே அஜந்தா புகைக்கு போயிருக்கும் புலிகேசி சக்கரவர்த்தி வாதாபிக்கு திரும்பி வர வேண்டுமே. அவர் வெளியில் தங்கிவிட்டால் என்ன செய்வது என்றுதான் கவலைப்படுகிறேன் அப்படின்னு கொண்டதரு. அத்தியாயம் 21, மீண்டும் சந்திப்போம்.